இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பாரதி கண்ணம்மா எபிசோடில் வந்துட்டு நம்ம கண்ணம்மாவை தேடி எப்பவும் போல் பாரதி வந்துட்டு ஸ்கூலுக்கு வந்து வராரு. வந்து எங்கேயோ தேடி பார்க்குறாரு, கிளாஸ் ரூம், ஸ்டாஃப் ரூம், அந்த ரூம், இந்த ரூம், எதில் தேடினாலும் கண்ணம்மா இல்லை. ஏன்னா கண்ணம்மா தான் வந்துட்டு கோயிலுக்கு, அடுத்த ஊருக்கு, வெளியூருக்கு வந்துட்டு போய் கோயிலில் வந்துட்டு அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த மர குதிரையை வந்து செய்கிறதுக்கு அவங்க வந்து கிளம்பிட்டாங்க. போய் வேலையும் ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே வந்துட்டு பயங்கரமாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், ஆம்பளைங்களை பார்க்கக்கூடாது, தரைய விட்டு வெளியில் வரக்கூடாது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்துட்டு ஒரு கட்டுப்பாட்டாக ஒரு பத்திய சாப்பாடு சாப்பிட்டு தான் நீ வந்துட்டு இதெல்லாம் செய்யணும், விரதம் இருக்கணும், அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. அவங்களும் அதை அக்செப்ட் பண்ணி கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்க. இது தெரியாமல் பாரதி வந்துட்டு கண்டிப்பாக அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை கூப்பிட்டு கேட்குறாரு. கண்ணம்மாவை ஆளுக்கானுமே நாலு நாள் லீவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் உடனே, இல்லைப்பா, இந்த மாதிரி உங்கள் அம்மாவோட தயவில் தான் நாங்கள்லாம் வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த மாதிரி என் பொண்ணுக்கிட்ட நீ அடிக்கடி பேசுகிறது பழகிறதெல்லாம் சரியாக இல்லை. அவங்கள வந்து நான் பேசக்கூடாதுன்னு சொல்லலை, ஆனால் குறைச்சிக்கங்கன்னு தான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வார்ன் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. இன்னொரு பக்கம் வெண்பாவே வந்துட்டு பாரதி கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு டேரெக்டாக சௌந்தர்யக்கிட்டே வெண்பாவோட அம்மா வந்து பேசுகிறாங்க. இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு ஆசை, இந்த மாதிரி வெண்பாவை வந்து பாரதி கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம சௌந்தர்யா வந்துட்டு என் பையனுக்கு எதிராக எதுவும் நான் செய்ய மாட்டேன், அவனுக்கு விருப்பம் இல்லைன்னா விருப்பம் இல்லை, பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டான்னா பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு இப்படியும் சொல்லாமல் அப்படியும் சொல்லாமல் அவங்க பாட்டு கிளம்பிட்டாங்க. இதெல்லாம் தான் இன்றைக்கி எபிசோட் நடந்தது. நீங்கள் இன்றைக்கி எபிசோட் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.